அனைவருக்கும் வணக்கம். நாம் கோரக்கர் சித்தர் அருளி செய்த சந்திரரேகை என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். சந்திரனாம் விந்துவும் ரவியோடு எய்தி சருவாமல் மகார மேல் வட்டமாச்சு மந்திரம் சொல் பிரணவமாய் மயங்காமல் ஓம் மணியார பேரி சுரமறை முன்னொக்கும் சுந்தரம் சேர் சிவன் மாலும் ருத்ரன் சக்தி சுழிமுனைதான் அமுதபீட சுரபி விந்து அந்தமதாய் அகர உயிர் அனைத்துள்ளாகி அரூபவிழி சோதி அகண்டாகாரமாச்சே. ஆன்மா அல்லது ஜீவனுடைய இருப்பிடத்தை பற்றியே இந்த பாடல் சொல்கிறது. சந்திரகலை சூரியகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து அந்த இடத்திலே ஜீவசக்தியாகிய வாயு சுழலும் போது அது ஒரு வட்ட வடிவமாக காட்சி கொடுக்கிறது. அந்த வட்டத்திற்கு குண்டலினி என்கிற பெயர் இருப்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். வாயால் சொல்லக்கூடிய மந்திரச் சொற்கள், மனதால் நினைக்கக்கூடிய மந்திரச் சொற்கள், இவை நம்முடைய மனதின் உள்ளே சுவாசத்தின் சுழலக்கூடிய ஓசை, வட்டவடிவமாக சுவாசத்தின் சுழலக்கூடிய ஓசை, அது ஓங்கார ஒலியாக வேர்கை போன்றதொரு பெரிய ஓசையாக உள்ளே கேட்க ஆரம்பிக்கும். சிவன், திருமால், உருத்ரன், சக்தி ஆகிய இவை யாவுமே சுழுமுனை என்று சொல்லக்கூடிய பத்தாவது வாசலை அடுத்திருக்கக்கூடிய ஆகாய வெளியிலேயே இருக்கின்றன. அனுபவத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்தான் இவையெல்லாம் என்றாலும் கூட சுழுமுனை என்பது திறந்தான போதே ஆகாய வெளியாகிய கைலாய வெளி நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. அந்த கைலாயத்திலிருந்து கீழே இறங்கி வரக்கூடிய கங்கையாகிய அமிர்தமே யோக சாதனத்திலே வெற்றி கொள்ளக்கூடிய ஒருவன் அருந்தக்கூடிய அமிர்தமாகிறது. இது சகல உயிர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக வீற்றிருக்கக்கூடிய பராபரமாகிய சிவத்தினுடைய ஆற்றலாகவே சகல உயிரிலும் இருக்கிறது. இந்த வெளி என்பது உருவம் இல்லாத ஒரு வெளியாக இருக்கிறது. ஆகாய வெளியை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் கண்களுக்கு காட்சிப்படுகின்றன. அவற்றையும் கடந்து செல்லும்போது நட்சத்திரங்களோ அல்லது வேறு ஏதோ இல்லாத ஒரு வெட்ட வெளி வேறு இருக்கிறது. அந்த வெட்ட வெளி என்பது அரூப வெளி, எந்த விதமான உருவமும் இல்லாத அகண்டாகாரமான ஒரு அரூப வெளியாக இருக்கிறது. அந்த அகண்டாகாரமான அரூப வெளியிலே ஒரு பிரகாசம் இருக்கிறது. அந்த பிரகாசமே பராபரம், அந்த பராபரமே கடவுள் என்பதாக சித்தர் பெருமக்களால் குறிக்கப்படுகிறது. இதன் காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்கும்போது அதற்கான விளக்கத்தையும் இங்கே கோரக்கர் சித்தர் கூறுகிறார். காரணமாம் பரம்பொருளே கனகவாசல் கால் மேலாம் கீழாகும் ஆன்மஜோதி வாரணனார் கொழுவிருக்கும் வழி நீர்கோணம் வளம் இடமாய் சுழன்று நிற்கும் வட்டம் மத்தி ஊர் அல்லது ஊர் எங்கும் உச்சி மையம் உன்னாக்கு மத்தியந்தான் உமையாள் நாட்டம் தாரகத்தின் தடைப்பூட்டு நந்தி மேறு தனஞ்சயனார் இருக்குமிடம் தரமாம் தத்துவம் தசவாயுக்களால் உடல் இயக்கம் நடைபெறுகிறது. ஜீவசக்தியாகிய வாயு இயக்கம் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றாற்போல ஒவ்வொரு பெயரை பெற்றிருக்கிறது. பிராணன், அவானன், உதானன், சமானன், வியானன், கிருகரன், தேவதத்தன், நாகன், கூர்மன், தனஞ்சயன் என்பதாக பத்து விதமான பெயரை பெற்று ஜீவசக்தியாகிய வாயு நம்முடைய உடலை பேணி பாதுகாத்து வருகிறது. கனகவாசல் என்று சொல்லக்கூடிய பொன்னம்பல வாசல் என்பது சுழுமுனை மையமாகிறது. அந்த இடத்தை சென்றடைவதற்கு சரியான வழி சந்திர சூரிய கலைகளை கீழும் மேலுமாக ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய வாசி சாதனம் மாத்திரமே அதற்கு வழி கொடுக்கிறது. வளமிடமாக சுழன்று வட்டமாக இந்த ஜீவசக்தியாகிய வாயுவாகியது சுற்றி சுழன்று கூர்மையான முனையாக மாறி அது சுழுமுனை மையத்தை முட்டி திறந்து சிரசின் உச்சிற்குள்ளே இருக்கக்கூடிய உச்சி மையத்திற்கு செல்கிறது. அந்த மையத்திற்கு சென்று அங்கே ஜீவனோடு கலக்கக்கூடிய காரியம் நடைபெற்றான போது
உன்னாக்கு என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கு பாதி வழியாக, தமர் இருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய சுழுமனை வாசல் வழியாக அமிர்தபானம் என்பது கீழே இறங்கி வருகிறது. இவை நடக்க வேண்டுமென்றால் தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய சிரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய வாயு பலம் பெற வேண்டும். தனஞ்சயனாகிய வாயு எந்த அளவிற்கு பலம் பெறுகிறதோ அந்த அளவிற்கு வாசியின் வெற்றி என்பது நமக்கு கிடைக்கிறது. இதை செய்வதற்கு சந்திரகலை சூரியகலையை சரியாக மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி அசைத்து சுழுமணி கதவை திறக்க வேண்டும். இந்த இடத்தை திறப்பதுதான் நம்முடைய முக்கியமான கடமையாகிறது. அது அன்னை பராசக்தியினுடைய ஆற்றலை நமக்கு புரியப்படுத்துகிறது. தனஞ்சயன் இருக்குமிடம்தான் தவம் செய்து நாம் அடையக்கூடிய தத்துவ நிலையாக மாறுகிறது. சகலமும் சிரசிற்குள்ளே இருக்கக்கூடிய உச்சிக்குள் தான் இருக்கின்றன என்பது சித்தர் பெருமக்கள் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. தத்துவங்கள் 96 கோஷ தாரணை உள் தானான அவத்தை கும்பம் வெற்றி தரும் புருவ மையம் உதிப்பே உந்தி விளங்கி வரும் ஈராறும் இருக்கும் இல்லம் வித்திருந்த இடம் சக்கரம் சுளுத்தி இரு கோணம் மூவரிடை சயனம் மேலே ஒத்திருந்து ஆடும் ஐவர் சிறந்த கொம்பு ஓராமல் ஆதிவட்டம் பரமுமாமே. ஐவர் ஆடக்கூடிய கொம்பாக இந்த உடல் என்கிற மரம் இருக்கிறது. பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால் இந்த உடல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்குள்ளாக 96 தத்துவங்கள் இருக்கின்றன, கோஷங்கள் இருக்கின்றன. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்பதாக கோஷங்கள் இருக்கின்றன. எல்லாமே ஒவ்வொரு நிலையிலே இருக்கக்கூடிய இந்த உடல் அல்லது ஜீவனுடைய நிலையை பற்றி குறிக்கக்கூடிய வேறு வேறு பெயர்களாகவே இருக்கின்றன. பெயர்களை பார்த்து மலைத்து போய்விட வேண்டாம். வெற்றி தரக்கூடியது பூர்வ மையம்தான். அந்த பூர்வ மையம் என்று சொல்லக்கூடிய சுழுமனையை உந்தி திறக்க வேண்டும், முட்டி திறக்க வேண்டும். அப்படி திறக்கும் போது ஈராறும் இருக்கக்கூடிய இடம் நமக்கு விளக்கமாகிறது. ஈராறு என்பது கீழ் 6 ஆதாரங்கள் மற்றும் மேல் 6 ஆதாரங்கள் என்று குறிக்கப்படுகின்றன. இந்த இடத்தை சரியாக நாம் சென்றடைவதற்கு மூவருடைய நிலையை நாம் சரிப்படுத்தியாக வேண்டும். சந்திரன், சூரியன் மற்றும் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்த தெரிய வேண்டும். அப்படி பயன்படுத்திவிட்டால் ஒத்து இருந்து அவை ஒன்றாக சேர்ந்திருந்து ஆடக்கூடிய கொம்பாகிய இந்த உடல் ஆற்றல் பெறுகிறது. இதிலே வேறு எந்த விதமான குழப்பத்திற்கும் இடமில்லாமல் ஆதிவட்டமாக இருக்கக்கூடிய சுழுமுனை வட்டத்தை அந்த இடத்திலே ஜீவசக்தியாகிய வாயுவை சந்திரகலை சூரியகலையை சரியாக ஏற்றி இறக்கும் போது ஏற்படக்கூடிய சுழற்சியை கொண்டு வட்டவடிவமாக சுழல வைத்து சுழுமுனை கதவை திறந்து பராபரம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானை சென்றடையலாம். இதுவே யோக சாதனத்திலே உடலிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாகிறது. சந்திரகலை சூரியகலை சரியாக இயங்க இயங்க சிரசிற்குள்ளே இருக்கக்கூடிய தனஞ்சயன் வலுப்பெறுகிறது. தனஞ்சயன் வலுப்பெற்றுவிட்டால் பிரகாசம் மேலிடுகிறது. பிரகாசம் மேலிட்ட போது இதுவரையிலும் நமக்கு இந்த உலகத்திலே புரியாமல் இருந்த அஞ்ஞானம் என்கிற மாய இருள் விலகுகிறது. ஜோதி பிரகாசம் வந்தான பிறகு சிவத்தை அடையக்கூடிய பக்குவமும் நமக்கு வந்துவிடுகிறது. இந்த கருத்துக்களை இந்த பாடல் வாயிலாக கோரக்கர் பெருமானால் சொல்லப்படுகிறது. நல்லது. சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.